ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு டிரைவ் தமிழா. மாருதி புதுசாக இப்போ ரெண்டு எஸ்யூவி ரக கார்களை வெளியிட போகிறதா அறிவிச்சிருக்காங்க. ஜப்பானில் நடந்த மொபிலிட்டி ஷோ 2023 இந்த ரெண்டு காரையுமே ஷோகேஸ்க்காக வச்சுருக்காங்க. இதில் ஒன்று ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த கிராண்ட் விட்டாரா. மாருதி கார்களில் மிட் சைஸ் எஸ்யூவியில் இந்த கிராண்ட் விட்டாரா ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லிங் கார்னு சொல்லலாம். இது ஒரு 5-seater கார். இந்த 5-seater காரை அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி 6-seateராகவும் 7-seateராகவும் அதாவது ரெண்டு டிஃப்ரெண்ட் வேரியண்டில் வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க. இதை வர ஆண்டுகளில் இந்த காரை வெளியிட போகிறதாகவும் இதில் சில சேஞ்சஸ் கொண்டு வர போகிறதாகவும் மாருதி நிறுவனம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்ததான் இன்னொரு காரு மாருதியோட EVX. அதாவது இது ஒரு கான்செப்ட் காராக தான் ஷோ பண்ணியிருக்காங்க. இது வந்து மாருதியில் எலக்ட்ரிக்கல் வெர்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே மஹிந்திரா டாட்டா மாதிரியான கார் தான் இந்தியாவில் எலக்ட்ரிக்கல் வெர்ஷனை செல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் டாட்டாவோட நெக்ஸான் EV வெர்ஷன் தான் இப்போதைக்கு மோஸ்ட் செல்லிங் EV கார்ஸாக இந்தியாவில் இருக்குது. அந்த இடத்த பிடிக்கிறதுக்காக மாருதியோட இந்த EVX அப்படிங்கிற ஒரு கான்செப்டை அறிமுகப்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. இதை வர 2024-25 கண்டிப்பா ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இது டாடா நெக்ஸானோட அந்த EV செக்மெண்ட்டை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கார் வந்ததுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே சொல்ல முடியும். இப்போதைக்கு இது கான்செப்ட் காரா மட்டும் இருக்கிறதுனால வர 2024 தான் இதோட மேனுஃபேக்சரிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண போறதா மாருதி சொல்லியிருக்காங்க. மாருதியோட ரெண்டு கார்கள்ல ஒன்னு IC இன்ஜின், இன்னொன்னு மாருதியோட இந்த ரெண்டு கார்கள்ல இந்த கிராண்ட் விட்டாராங்கிறது ஆல்ரெடி இருக்கக்கூடிய 5-seaterரை அவங்க 7-seaterரை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க. அது ஆல்ரெடி இருக்கிறத மாடிஃபை பண்ணி அவங்க லான்ச் பண்ணிடுவாங்க. அடுத்ததாக இருக்கக்கூடிய இந்த EVXங்கிறது தான் ஒரு புது செக்மெண்ட். இது எந்தளவுக்கு இருக்குங்கிறத ஃபியூச்சரில் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதே போல் ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க டிரைவிங் தமிழா ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.